फ्रेंड्स वेलकम टू आवर चैनल इनकी वीडियो ना वीडियो पत्र अंदा वो रोम सन्ोषम इवलो मिंदन नईटे इतक वीडियो नया व्यूस वन आना ट्रेडिंग आनद पी योजे नम वीडियो ट्रेडिंग आगुमा ना सेक पड़े नये ना फर्स्ट कवनी திடீர் ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களோட வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங் 42 அப்படின்றிருந்துச்சு. அப்புறம் குறைஞ்சு கடைசி 17 வரைக்கும் வந்துச்சு நினைக்கிறேன். 14th வரைக்கும் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் மாறனோட பர்த்டே வீடியோங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அவனோட பர்த்டே வீடியோ இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்னது, அதுக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் மெயின் ரீசனு. இதே சப்போர்ட் வந்து மிச்சம் எல்லா வீடியோவுக்கும் கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டு வரோம், இனி வந்து ஆக்டிவாக இருப்போம். அதேமாதிரி வாய்ஸ் வந்து கரெக்டாக வரமாட்டுக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லை, பட் வந்து ஒரு மைக் யூஸ் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து அதை தான் வாங்க போகிறோம். ஓகே, மைக் வச்சுட்டு பேசினா இன்னும் சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கூடிய சீக்கிரம் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த அவனோட இது வரைக்கும் மூணு வீடியோஸ் போட்டோம்ல, அவனோட ஸ்டார் பர்த்டே, நட்சத்திர பர்த்டே, அதுக்கப்புறம் கேக் ஸ்மாஷி, டேட் ஆஃப் பர்த், அதோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த ஜுவல்ஸு, அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நட்சத்திர பர்த்டேக்குள்ளது வந்து நான் அதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் திருப்பியும் நான் சொல்கிறேன். நட்சத்திர பர்த்டேக்கு என்னோட சாரீ வந்து நான் போத்தீஸில் தான் எடுத்திருந்தேன். அது வந்து சாஃப்ட் சில்க் சாரீ தான். அது வந்து 5000 to 6000 ரேஞ்சில், எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. அதுக்கு அட்டாச்சு ப்ளவுஸ் இருந்துச்சு, பட் நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணல. நான் மாறனுக்கு தோத்தி எடுத்த அதே மெட்டீரியலில் நான் எனக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது வந்து ரா சில்க்குன்னு நினைக்கிறேன் அந்த மெட்டீரியலு. அது எல்லாமே நான் ப்ளவுஸ் பிட் செக்ஷன் எடுப்போம்ல, அந்த இதில் தான் நான் எடுத்திருந்தேன். இங்கே அங்கே போ இதை பெரிய கடையில் பார்த்தாலுமே இந்த ப்ளவுஸ் செக்ஷனில் இந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ் வந்து அந்த தோத்தி, அது வந்து ரெண்டுமே ராசலுக்கு இதில் தான். தோத்தி வந்து ப்ளவுஸ் செக்ஷனில் தான் எடுத்தேன். டாப் அதுவும் ப்ளவுஸ் செக்ஷனில் தான் எடுத்தேன், அதுவும் ராசல் தான். அதில் குட்டி குட்டியாக எம்ப்ராய்டரி மாதிரி கரிகை வச்சுருக்கோம் அவனோட ப்ளவுஸில், எல்லோ வித் ரெட் அந்த இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோடதும் போத்தீஸில் தான் எடுத்திருந்தோம், மண்யவாருங்கிற ப்ராண்டோடது. இதுதான் நட்சத்திர பர்த்டே. அதுக்கப்புறம் நட்சத்திர பர்த்டே கேக் வந்து கேக்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்களோட லிங்க்கை வந்து நான் இதில் கண்டிப்பாக கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்புறம் டெக்கார் வந்து நாங்கள் தான் வீட்டில் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் சுதன் அவங்க ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட அதோட அந்த திங்ஸு, பேக் ட்ராப் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை நாங்களே செட் பண்ணிவிட்டு பலூன் எல்லாம் நாங்களே ஃபிட் பண்ணி அந்த ஹாப்பி பர்த்டே மாறன் அப்படிங்கிற அந்த தெர்மோகோலில் அடித்த இது மட்டும் இங்கே லோக்கலாக ஒரு ஷாப்பில் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அது நட்சத்திர பர்த்டேக்கு இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேக் ஸ்மாஷிக் பார்த்தீங்கன்னா கேக் ஆஸ் யூஷுவல் அதே கேக்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அவங்களே தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவனோட ட்ரெஸ் வந்து கிராக்கெட் அபி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த அது வந்து ஒரு அந்த கிராக்கெட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும், அந்த உள்ளன் இதில் பண்ண ட்ரெஸ் மாதிரி. அது அந்த பேண்ட் அந்த எல்லா ட்ரெஸ்ஸு மாடல் எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் தான் சூஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தோம். நட்சத்திர பர்த்டேக்கும் மாடல் நாங்கள் தான் சூஸ் பண்ணோம், இதுக்கும் மாடல் நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். கலர் எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஏன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு பவு டையும் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி டெக்கார் கேக் ஸ்மாஷுக்கு பண்ண டெக்கார் வந்து அந்த டென்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருந்துச்சு. மிச்ச ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு டெக்கரேஷன் டீம், நாகர்கோயில் டெக்கார் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கு, ஒரு டெக்கரேஷன் டீம்கிட்டருந்து வாங்கி நாங்களே தான் அதை செட் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நாங்களே அந்த டென்ட்டெல்லாம் என் ஹஸ்பண்டே இருக்குது, மிச்ச கொஞ்சம் திங்ஸை வச்சு நாங்களே வந்து அதை அவங்கக்கிட்டேருந்து ரெண்ட்டுக்கு மாதிரி எடுத்துகிட்டு அதை நாங்களே செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் கேக் ஸ்மாஷுக்கு ட்ரெஸ், கேக் ஸ்மாஷ் அவ்வளோதான். அது வந்து ஒரு பீச்சில் தான் எடுத்திருந்தோம், கணபதிபுரம் பீச், லெமோர் பீச்னு சொல்லுவாங்க நாகர்கோயிலே தான், அங்கே தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா அது வச்சுருந்த ஹால் வந்து பிஎல்ஆர் ரெசிடென்சி அப்படின்னு கோர்ட் ரோட்டில் இருக்குது, கோர்ட் ரோட் தானே, கோர்ட் ரோட்டில் இருக்குது, அங்கே தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதோட அதுக்கு அவன் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் அன்வேஷனா கிளாத்திங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கோயம்புத்தூரில் உள்ளவங்க அவங்கக்கிட்ட வந்து நான் மாடல் சூஸ் பண்ணி, எனக்கு ஃப்ளோரல் பேட்டர்னில் அவனுக்கு கோட் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ மாடல் நான் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஃபேப்ரிக்கை, அவங்க ஃபேப்ரிக்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிறத சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு எது பிடிச்சிருந்தோ அந்த இதை செலக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வாங்கியிருந்தது அவனுக்கு. ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு,
மேல அந்த ஃப்ளோர் எல்லாம் பிங்க் கலர்ல ஒரு போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பவு டைப்பும் வரும் அவனோட ட்ரெஸ்ஸுக்கு. அப்புறம் அந்த அவன் போட்டிருந்த ஷூஸ் வந்து இப்போ என்ன காமிக்கிறது வாய்ஸ் கேட்குமா? அவன் போட்டிருந்த ஷூஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரையில தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் போட்டிருந்த சாரீ வந்து நான் போட்டீஸ்ல இருந்தா வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு ரெடிமேட் சாரீ தான், பிளவுஸும் ஸ்டிச்சா தான் வரும், நம்ம ஆல்டர் மட்டும் பண்ணா போதும். அதோட ரேட் வந்து 3,500 எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்தது வந்து பீட்டர் இங்கிலாந்து ஷோரூம்ல எடுத்திருந்தோம் அந்த ட்ரெஸ்ஸும் பேண்ட்டும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கும் கேக்கு அந்த டெசர்ட் டேபிள் அது எல்லாமே வந்து கேக்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அவங்க தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டெக்கரேஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இந்த கேக்ஸ் மாஷுக்கு வாங்கியிருந்தோம்ல நாகர்கோயில் டெக்கார், அவங்களே தான் வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தீம் வந்து சிம்பா தீம்னு ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வேற என்னது, பேண்ட் வந்து ஓட்டோவில் வாங்கினது. அப்படியா? அவங்களோட ஷர்ட் வந்து பீட்டர் இங்கிலாந்து, பேண்ட் வந்து ஓட்டோ. மற்றபடி டெக் அங்கே பர்த்டேல வேற என்ன வச்சுருந்தோம், நாங்கள் பர்த்டே டெக்கரேஷன் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டே டிஜே வச்சுருந்தோம்ல அவங்களை இங்கே கொடுக்கும். ஆமாம், டிஜேலாம் அவங்க சுதன் அவங்களோட ஃப்ரெண்டு தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ சாப்பாடு, சாப்பாடெலாம் யாரும் கேட்கல, அதெல்லாம் இங்கே சும்மா நீலகண்ட மெஸ் அப்படிங்கிற ஒரு மெஸ்ல இருந்தால் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவங்கள்ட்ட வெஜிடேரியன் வாங்கியிருந்தோம். வெஜிடேரியன் தான் ஃபுட்டு. ஃபுட் பஃபே போடலையான்னு யாரோ கேட்டிருந்தாங்க, வீடியோ அது இல்லைன்னு நினைக்கிறேன், எடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல, அது போட மறந்துடுச்சு. அது வந்து நாங்கள் நீலகண்ட மெஸ்ன்னா தாளாகுடி நீலகண்ட மெஸ் அவங்க கிட்ட இருந்தால் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல பார்ட்டி டேபிள் அதெல்லாம் வரும், அப்புறம் அவனோட 12 மந்தோட ஃபோட்டோஸ் அதெல்லாமே வரும். அப்புறம் எல்லாத்தோட விஷ் எழுதுறதுக்கு வந்து ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருந்துச்சு அதில், விஷ் அவனோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அவனோட அந்த மைல் ஸ்டோன்ஸ் அந்த இது மாதிரியும் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மேக்கப் பண்ணவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆர்த்தி ரவீந்திரன் அந்த அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மேக்கப் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டாம்னு நினச்சிருந்தேன், பட் இவங்க தான் லாஸ்ட் ஆகிட்டு சரி பண்ணு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க, அதனால நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு மேக்கப் பண்ணியிருந்தேன். அது தவிர பர்த்டேல வேற என்ன இருந்துச்சு, இவ்வளோதான் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் ஆகிட்டு வந்துருந்துச்சு. நான் இது வரைக்கும் சொன்னேன்ல, எல்லாருமே ஓரளவு அஃபோர்டபுள் தான், டெக்கரேஷனு கேக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி கிடையாது, ஓரளவு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் நிறைய பேர்ட்ட விசாரித்து பார்த்து பார்த்து தான் பார்த்து சூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு எல்லாமே, ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் எங்கள் எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து மெயினாக வந்து செடி தான் கொடுத்துருந்தோம், வேற எதுவும் கொடுக்கல, கொய்யா மல்லிகைப்பூ அது என்ன சீத்தாப்பழமா, சீத்தாப்பழம், அப்புறம் இன்னொன்று என்னது, மல்லிகைப்பூ சீத்தாப்பழம் கொய்யா இன்னொன்று மாதுளப்பழம், மாதுளப்பழம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சு அதை தான் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னது மெயினாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இது எல்லாமே ப்ரமோஷனுக்காக பண்ணல, எல்லாருக்குமே நம்ம பே பண்ணியிருக்கோம். ஆமா, எந்த பர்த்டேக்கு பண்ணது எதுவுமே ப்ரமோஷன் கிடையாது. மேக்கப் ஆர்த்திக்கு மட்டும் எங்க ஃப்ரெண்டுனால அவன் மட்டும் ஃப்ரீயா பண்ணி தந்தா, மிச்சம் எல்லாத்துக்குமே பே பண்ணி தான் பண்ணணும். ப்ரமோஷன் கண்டிப்பா இது ப்ரமோஷன் கிடையாது, எல்லாத்துக்குமே அவங்க என்ன பேமெண்ட் கேட்டாங்களோ அதை கொடுத்து தான் பண்ணி, ஆனா எல்லாருமே ரீசனபிள். ஆமா, ரீசனபிளா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் அது வந்து நான் ஒரு சிம்பிள் பார்ட்டி மேக்கப் தான் பண்ணியிருந்தேன், நார்மலாக இருக்கிற ஒரு பார்ட்டி மேக்கப். நீங்கள் நிறைய அவங்க கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அது உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த இது மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கமெண்ட்ஸ் வந்து நிறைய மேக்ஸிமம் வந்து அவனுக்கு விஷஸ் தான் வந்துருந்துச்சு, என்னால் தனித்தனியாக யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க, யூடியூப் கமெண்ட்ஸு இந்த மாதிரி மெயில் நிறைய வந்துருந்துச்சு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. மாறனால இப்போ சொல்ல முடியாது, அதனால் அவனோட சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறோம், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு. பட் ஒரு பர்டிகுலர் கமெண்ட் மட்டும் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, நான் வந்து அது நெகட்டிவாக கண்டிப்பாக நினைக்கல, ஆனால் வந்து நீங்கள் ஏன் அப்படியா, நீங்கள் எல்லாரையும் நான் மீன் பண்ணி சொல்லலை, அவங்க ஏன் பர்டிகுலராக அப்படி நினைக்கிறாங்கன்னு வந்து எனக்கு தெரியல. அதில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ஆர்த்திக்கும் அந்த ஜனாக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு போல அப்படின்னு, ஏன்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் எதுவுமே எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது, அவளும் என்ன எதுவும் தப்பாக நினைக்கல, நானும் தப்பாக நினைக்கல, நாங்கள் ஆஸ் யூஷுவல் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்த்தியும், ஏன்னா அனுஷா வந்து அனுஷாவும் ஆர்த்தியும் க்ளோஸு, அஞ்சனா மட்டும் தனி அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. அது வந்து ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே நான் வெளியூர் போயிட்டேன், அப்புறம் மேரேஜ் ஆகி வந்துட்டேன், ஆனால் அனுஷா அப்படி கிடையாது, அவள் வீட்லேயே தான் இருந்திருந்தா ஃபுல்லாகவே.
அதனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பாண்டிங் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நான் வந்து மகா மகிய ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு. நான் ஏன் அவங்களை ஒதுக்கி வைக்க போறேன், உங்களுக்கு வந்து தெரியாது மகா பிறந்த டைம்ல நான் அவளை எப்படி பார்த்தேங்கிறது வந்து உங்க யாருக்குமே தெரியாது. நான் வந்து அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் இயர்னு நினைக்கிறேன், செகண்ட் இயரோ ஃபர்ஸ்ட் இயரோ படிச்சுட்டு இருந்தேன், மதுரையில தான் நான் படித்தேன். அப்போ பிறந்த டைம்ல வந்து எவ்ரி வீக் எனக்கு அந்த பஸ் ட்ராவலே எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் வாரம் வாரம் ட்ராவல் பண்ணி அவளை பார்க்கறதுக்காக இங்கே வருவேன். வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து அவளை பார்த்து எல்லாமே அவளை அவ்வளோ தூரம் நான் சொல்லணும்னு சொல்லி சொல்லலை, பட் வந்து அது வந்து அக்காவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள ரொம்ப ஒதுக்கி வைக்கிறீங்க, ஒதுக்கி வைக்க கண்டிப்பாக கிடையாது. எனக்கு மாறன் எப்படியோ அதே மாதிரி தான் மகாவும் மகியுமே சின்ன பிள்ளையிலருந்தே பார்த்தது. அதனால நான் அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு எதுவுமே கிடையாது. எதனால் வந்து அவங்க அப்படி திங்க் பண்ணுறாங்கங்கிறதும் வந்து எனக்கு தெரியல. அதை தவிர வேறு எனக்கு அந்த கேக் கட்டிங் அப்போ வந்து அம்மா ஆர்த்தி அனுஷாலாம் யாருமே ஃப்ரெண்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட தான் செஞ்சுருந்தோம். ஆனால் வந்து ஸ்டேஜில் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பேர் தான் நிற்க முடியும், எங்களோட ஸ்டேஜ் ஆக்சுவலி ரொம்ப சின்னது, அதனால வந்து கொஞ்சம் அவங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. மற்றபடி அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டெலிவரி அப்போ அம்மா வந்து எப்படி பார்த்துருப்பாங்க, நீங்கள் அவங்கள எப்படி பின்னாடி விட்றீங்க அப்படி இப்படின்னு, இதெல்லாம் எப்படி இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணுறீங்கன்னு சத்தியமாக தெரியல. நான் இதை நேரத்தை அம்மாட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன், அம்மாவே கேட்குறாங்க எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆர்த்தி வந்து இதை பார்த்து எனக்கு சிரிப்பு தாங்கலை. ஆர்த்தி நீங்கள் அதை கமெண்ட் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆர்த்தி வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டா அது வந்து அஞ்சனாவுக்கு பிடிக்கலை, அதனால சண்டை போடல, அதனால வந்து அஞ்சனா வந்து ஆர்த்தியை ஒதுக்கி வச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஐயோ சத்தியமாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஏன் அப்படி திங்க் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் திங்க் பண்ணுறதை விட நீங்கள் ஏன் அப்படி திங்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். திருப்பியும் வந்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கொண்டு வராதிங்க. அதேமாதிரி நட்சத்திர பர்த்டே வீடியோவில் வந்துருந்துச்சு, சதீஷ் அண்ணாவை இன்வைட் பண்ணலையே அப்படின்னு, அவங்களும் வரதான் செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்பில் மேபி அவங்க வரலையா இருக்கும், ரொம்ப பெருசாக வேண்டாம்னு சொல்லிட்டு அதை போடாமல் இருந்தோமே தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கோம், ஹாப்பியாக தான் இருக்கோம். நீங்கள் எதுவும் நெகட்டிவாக நீங்களும் எதுவும் திங்க் பண்ணாமல் இருங்க, அவ்வளோதான். மற்றபடி பர்த்டே ரிலேட்டடாக இந்த மெயினாக சொல்லணும் இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சதே வந்து அந்த ட்ரெண்டிங்காக இருந்துச்சுல்ல அதை பற்றி சொல்கிறதுக்காக தான். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயமா, இப்போ காலையில் பார்த்தப்பவும் ட்ரெண்டிங்கில் தான் இருந்துச்சு, 25 சம்திங் அந்த மாதிரி நம்பரில் இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதே சப்போர்ட் வந்து எல்லா வீடியோக்கும் தாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம், கொஞ்சம் குக்கிங் வீடியோஸும் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரே மாதிரி கண்டென்ட் வேணாம் அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டே நினைக்கிறேன். ட்ரெஸ் பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, தேங்க்ஸ். இதே சப்போர்ட் வந்து எல்லா வீடியோவுக்கும் கொடுங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.